வணக்கம். ஒரு தமிழர் வந்து என்னட்ட வேலை கேட்டார். நானும் உடனே சொன்னேன், ஒரு தமிழ் கடையில் வேலை இருக்கு தம்பி, செய்ய போடுறேன். அவர் உடனே சொன்னார், ஐயோ தமிழ் கடைன்றால் அந்த கதையை விடுங்க, எனக்கு இந்த அங்கே வேலை செய்ய விருப்பம் இல்லை, நான் தமிழர்கிட்ட வேலை செய்ய விரும்பலைன்றேன். எனக்கு உடனே இதயம் பிடித்த மாதிரி இருந்துச்சு. சட்டார் ஒன்று செவிடா பற்றி போடுவோம்னு தான் நினைச்சேன், போடலை. ஆனால் இந்த நாயை பற்றி நான் மனது கொண்ட யோசித்தேன், ஏண்டா நாயே, உனக்கு சுட்டு போட்டால் கூட இங்கிலீஷ் வராது, தமிழை தவிர வேறு ஒரு பாசையும் உனக்கு தெரியாது. சரி, உன் தாயும் தேப்பனும் தமிழ், ஏன் நீ எங்கேயோ ஒரு காட்டுக்கு இருந்த உன்னை இந்த நாட்டுக்கு கூட்டி வந்த ஒரு ஏச்செஞ்சி தமிழ் ஏச்செஞ்சி உனக்கு தேவைப்படுது. சரி, அதையும் தாண்டி இங்கே வந்து கொஞ்சம் டெவலப் ஆன பிறகு கல்யாணம் கட்ட போகிற தமிழ் புள்ளியை மட்டும்தான் கட்டு வேண்டாம் அடம் பிடிக்கிற. ஆனால் சரி, அதுதான் போனால் போகுது, இந்த சுந்தர் பிச்சை, அதாவது கூகுள் சுந்தர் பிச்சை, அவர்கிட்ட வேலை செய்கிற ஆக்கள் எத்தனை பேர், எத்தனை லட்சம். ஏன் உனக்கு புரிகிற மாதிரி சொல்ல போனால், இந்த லைக்கா சுபாஸ்கரன்கிட்ட வேலை செய்கிற ஆக்கள் எத்தனை பேர், அதையும் தாண்டி நீ தமிழர்கிட்ட வேலை செய்ய மாட்டேன். இப்படியான நாயலை கண்டா இந்த வீடியோவை போட்டு காட்டுங்க. நன்றி, வணக்கம்.